ஜோகோவிச்சினுடைய நிலை என்ன என்றால், எதையும் திணிக்காதீர்கள், இது எங்களுடைய உரிமை. ஊசி போட்டுக்கொள்வதா, தடுப்பூசியை போட்டுக்கொள்வதா, போட வேண்டாமா, ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது என்னுடைய தனி உரிமை, அதில் தலையிட நீங்கள் யார். அதுவும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு இப்பொழுது ஊசி குத்த தொடங்கியிருக்கின்றார்கள். அதில் என்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அதில் ஒரு சுற்றறிக்கை தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை, அது பள்ளிக்கல்வித்துறை வழியாக அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதில் உங்களுடைய பெற்றோரின் ஒப்புதல் இதற்கு தேவையில்லை என்று அந்த ஊசி போடக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் அந்த சுற்றறிக்கை அனுப்பிட்டாங்க. ஊசி ரெண்டு போட்டுட்ட உடனே கொரோனாவோ அதனுடைய வேரியண்ட்டோ உங்களை பாதிக்காத இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது இல்லையா, போட்டுக்கிட்டவங்களுக்கு நல்லது, கம்பெனிக்கு என்ன இருக்குது, மருந்து கம்பெனி. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகின் முதல் தரவரிசையில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய வீரர் நோவாக் ஜோகோவிச் அவர்களை ஆஸ்திரேலியாவிற்குள் விடமாட்டோம் என்று ஆஸ்திரேலிய அரசு அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கிறது. தடுப்பு காவல் என்று சொல்லவில்லை என்றாலும் கூட குடியுரிமை பிரச்சனைகளில் சிக்கியுள்ளவர்களை அவ்வாறு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு விடுதியில், தங்க விடுதியில் அவரை வைத்திருக்கிறது. அவர் முறைப்படி தடுப்பூசியை போட்டுக்கொள்ளவில்லை, போட்டுக்கொள்ளாததற்கான உரிய மருத்துவ காரணங்களை ஆதாரத்துடன் தெரிவிக்கவில்லை. எனவே ஆஸ்திரேலியாவிற்குள் நாங்கள் விடமாட்டோம் என்று ஆஸ்திரேலிய அரசு, ஃபெடரல் கவர்மெண்ட் கூறியிருக்கிறது. ஆனால் அந்த போட்டி நடைபெறக்கூடிய மெல்பர்ன் நகரில், அது விக்டோரியா மாகாணத்திற்கு உட்பட்டது இருக்கிறது. அந்த விக்டோரியா மாகாண அரசு இவருக்கு மருத்துவ ரீதியாக விலக்கு அளித்திருக்கிறது, எக்ஸம்ஷன். அந்த அடிப்படையில் அவர் தனது நாட்டிலிருந்து, செர்பியாவிலிருந்து புறப்பட்டு 3 நாட்களுக்கு முன் ஆஸ்திரேலியாவில் வந்து இறங்கிவிட்டார். இறங்கிவிட்டு அங்கே அந்த குடியுரிமை சோதனையின் போது இவர் கொடுத்த அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இப்பொழுது அவர் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு உணவு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதை எதிர்த்து அந்த மாகாண நீதிமன்றத்தில் ஜோகோவிச் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். தான் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது தவறானது, அவர்கள் சொன்ன அந்த எக்ஸம்ஷன் என்கின்ற அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் மெல்போர்னுக்கு வந்து இறங்கினேன் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆஸ்திரேலிய அரசு, அதனுடைய பிரதமர் மோரிஸ் ஜான்சன் என்ன சொல்கின்றார் என்றால், சட்டம் என்றால் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், ரூல் எல்லாருக்கும் ஒரே ரூல் தான், அதில் யாருக்கும் நாங்கள் எக்ஸம்ஷன் தர முடியாது, எனவே இவருக்கு எக்ஸம்ஷன் இல்லை என்று அது சொல்லுகிறது. ஆனால் விக்டோரியா அரசினுடைய, அந்த மாகாண அரசினுடைய நிலை வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்ற உலக தரவரிசையில், டென்னிஸ் தரவரிசையில் முதல் நிலை வீரரான ஜோகோவிச் வருகின்ற 17ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் தொடங்க உள்ள ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸில் போட்டியில், கிராண்ட்ஸ்லாம் போட்டி அது, பங்கேற்பாரா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதில் ஜோகோவிச்சினுடைய நிலை என்ன என்றால், எதையும் திணிக்காதீர்கள், இது எங்களுடைய உரிமை. ஊசி போட்டுக்கொள்வதா, தடுப்பூசியை போட்டுக்கொள்வதா, போட வேண்டாமா, ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது என்னுடைய தனி உரிமை, அதில் தலையிட நீங்கள் யார், அவ்வளவுதான். இதற்கு ஆஸ்திரேலிய அரசு சொல்லக்கூடிய ஒரே பதில், இல்லை இல்லை, போட்டால்தான் அனுமதி என்று அவர்களும் அப்படியே ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். செர்பிய அரசு கண்டித்திருக்கிறது. உலக அளவில் பல்வேறுபட்ட இடங்களில் ஜோகோவிச்சுக்கு ஆதரவாக போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன. ஆஸ்திரேலியாவிலும் கூட அந்த போராட்டம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட முழு அடைப்புகள், இந்த கட்டாய தடுப்பு ஊசி, இவற்றையெல்லாம் எதிர்த்து பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை யாவும் இப்பொழுது மறுபடியும் அந்த ஒரே கேள்விக்குத்தான் வருகிறது. இவ்வளவு தூரம் அரசுகளே நீங்கள் வற்புறுத்துகிறீர்களே, தடுப்பூசி போட்டால்தான் உள்ளே வர வேண்டும், தடுப்பூசி போட்டால்தான் தியேட்டருக்கு வர வேண்டும், தடுப்பூசி போட்டால்தான் மாலுக்கு வர முடியும், தடுப்பூசி போட்டால்தான் விமானத்தில் ஏற முடியும், தடுப்பூசி போட்டதை காட்டினால்தான் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறீர்களே. இங்கே கூட நீங்கள் பார்த்தீர்களானால், இந்திய ஒன்றிய அரசினுடைய கோவேக்சின் இணையதளத்தில் அது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன் FAQ என்ன சொல்லியிருக்கிறது என்றால்,
தடுப்பூசி போட்டுக்கொள்வது வாலண்டரி. அது அவர்களுடைய ஒரு தனி மனிதருடைய உரிமை முடிவு என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடத்திலும் போட்டுக்கொண்டால்தான் நீ ஸ்கூலுக்கு வர முடியும். அதுவும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு இப்பொழுது ஊசி குத்த தொடங்கியிருக்கின்றார்கள். அதில் என்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அதில் ஒரு சுற்றறிக்கை தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை, அது பள்ளிக்கல்வித்துறை வழியாக அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதில் உங்களுடைய பெற்றோரின் ஒப்புதல் இதற்கு தேவையில்லை என்று அந்த ஊசி போடக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் அந்த சுற்றறிக்கை அனுப்பிட்டாங்க. நம்மை பெற்று வளர்த்து காப்பாற்றி படிக்க வைத்து பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கு தனது பிள்ளைக்கு தடுப்பூசி வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அதை மறுத்துவிட்டு இவர்கள் அந்த 15 வயதுக்கு மேற்பட்டு 18 வயதிற்கு உட்பட்ட எல்லா மாணாக்கர்களுக்கும் ஊசி குத்துகிறார்கள். இப்படி ஒரு சர்க்குலரே இருக்கிறது. இதுக்கு நேர் எதிராக இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த கோவேக்சின் தளத்தில் இருக்கக்கூடிய கோவேக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு இல்லை, வாலண்டரி என்று சொல்வதற்கு எதிரானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கே இருக்கிறது. அந்த வழக்கில் தங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த இந்திய ஒன்றிய அரசு ஐசிஎம்ஆர் இது கம்பல்சரி அல்ல, கட்டாயம் அல்ல என்றே வாக்குமூலத்தை கொடுத்து விட்டது. ஆனால் பரவலாக எல்லா இடத்திலும் எல்லா அரசுகளும், உலகத்தில் எந்த ஒரு அரசும் அல்ல, ஒரு விளக்கே அல்ல, எல்லா அரசுகளும் போடு குத்து குத்து என்றுதான் குத்தி கொண்டிருக்கின்றன. இதில் நாம் கேட்பது என்னவென்றால், ஜோகோவிச் ஆகட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், இதை தேர்ந்தெடுப்பதற்கான எங்களது உரிமை என்று சொல்வதற்கான அடிப்படை என்ன? ஒரே அடிப்படை தான், இது போட்டுக்கொண்டால் கொரோனாவோ அதனுடைய மற்ற வடிவங்களோ எதுவும் என்னை தாக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படி ஒரு உத்தரவாதத்தை எந்த மருந்து கம்பெனியும் கொடுக்கவில்லை, எந்த அரசும் கொடுக்கவில்லை. மாறாக இதனால் ஏதாவது பின்விளைவு, பக்க விளைவு, சைடு விளைவு, மரணம் எதுவாக ஏற்பட்டாலும் சரி, கம்பெனியை பொறுப்பாக்க கூடாது. இந்தியாவே கேட்டதில்லை, இந்திய ஒன்றிய அரசே கேட்டாங்களா இல்லையா, ஃபைசர் மோடர்னாவும் நாங்கள் வரோம், எங்களுடைய தடுப்பூசியை உங்களுடைய நாட்டில் தயாரித்து போடுறதுக்கு நாங்கள் அனுமதி தரோம், ஆனால் ஒன்று, அதனால் ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் எங்களை பொறுப்பாக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு இண்டெம்னிட்டி ஒப்பந்தத்தை கேட்டார்களா இல்லையா? உலகம் ஃபுல்லாக இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கான காரணத்தை கூட ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், என்னன்னா இந்த தடுப்பூசி எல்லாம் வந்தது வந்து நோய்க்கான தீர்வு கிடையாது, தீர்வை கொடுக்கவும் மாட்டாங்க, அது அவங்களுடைய நோக்கமும் கிடையாது, அவங்களுடைய நோக்கமும் கிடையாது. நம்ம என்ன சொல்றாங்க, இதனுடைய எஃபிகசி எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்தினா 80%, 85%, 90% அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா விவாதத்தில் வர்றவங்க சொல்றாங்க 30% தான்றாங்க. அதுவும் எவ்வளோ? 90 நாளைக்கு. அதுக்கப்புறம் என்ன? அது குறைஞ்சி போச்சு, இட் வேன்ஸ் அப்படின்னு லான்செட்டுடைய அந்த ஆய்வு சொல்றது. லான்செட்னா என்ன உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு மருத்துவ இதழது அமைப்பு. அதனுடைய இணையதளத்தில் அவங்க பண்ண பல்வேறுபட்ட சோதனைகளில் தெரிய வந்ததெல்லாம் இது போட்டாலும் 3 மாதத்துக்குள்ளேயே அது எவாபரேட் ஆகி போகுது, அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சி போயிடுது, அப்புறம் மறுபடியும் ஊசி குத்திக்கங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது குறைய குத்திக்கினே இருக்கணும். இப்போ கவனிங்க, அந்த மருத்துவர் சொல்கிறது சரிதானே, இது பியான் என்ற ஒரு தொலைக்காட்சி இதை பற்றி சொன்னார்கள். அது என்னன்னா, இந்த ஊசி கொரோனா வருவதை தடுப்பதற்காக அல்ல, கொரோனாவைக்கு எதிராக ஒரு எதிர்ப்பாற்றலை உருவாக்கும், அவ்வளவுதான். அதனால் வராதுன்னோ, அதுலேருந்து உங்களை முழுமையாக காப்பாற்றிடணும், எந்த உத்தரவாதமும் கிடையாது. எந்த உத்தரவாதமும் இல்லாமல் ஒரு மருந்தை விற்க முடியுமாங்க? முடியும் அப்படின்ற உலகம் நிரூபிச்சுட்டு இருக்குது. தலைவலி வந்துச்சு, தலைவலிக்கு 2 அனாசின் மாத்திரையை போடுங்க, ஒன்று போடுங்க, போகலைன்னா 2 போடுங்கன்னு சொல்லி மருந்து கடைக்காரரே வைப்பார், டாக்டர் அதான் எழுதி கொடுப்பார். போடுறீங்க, போட்டு தலைவலி போகலன்னா, தலைவலி போகணும்னு ஒன்றும் அந்த மருந்து கிடையாது. தலைவலிக்காங்க இது மருந்து, தலைவலிக்கு தானே கேட்டேன், ஆமாம் தலைவலிக்கு தான் அனாசின்னு, அப்புறம் போகலையே, போகலன்னு என்னங்க பண்ணுறது? இப்படி சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? சளி பிடிச்சிருச்சு, மூக்கடைப்பு, ஆக்ஷன் 500,
போயிட்டு வாங்குறீங்க, டாக்டர் சொல்கிறாரு போடுறீங்க, தீரவே இல்லை, டாக்டர்கிட்ட போய் வைக்கிறீங்க, போட்டிங்களா? ஆமாம். போகலையா? இல்லை. என்ன பண்ணுறதுங்க? என்னங்க, நீங்கள் தானே ஆக்ஷன் 500 கொடுத்தீங்க, இதை தானே நான் போட்டேன், போகவே இல்லைன்னா போகலைன்னா என்ன பண்ணுறது? மேற்கொண்டு ஏதாவது பரிசோதனை பண்ணுவோம். இப்படி எல்லாருக்கும் 100 to 90 கேஸில் இருந்துச்சு அப்படின்னோம்னா அது உள்ளபடியே மருந்தா மாத்திரையா? யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு விடும் அப்படி தானே ஊசியை குத்துறீங்க. அப்போ டக்குன்னு விடலை அப்படின்னோம்னா அது என்ன ஊசி? ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை, உலகம் முழுக்க. இன்றைக்கி அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு மேலே எல்லாம் ஊசி போட்டவங்க, ரெண்டு ஊசி போட்டவங்க, பூஸ்டர் போட்டவங்க, அவங்க எல்லாருக்குமே மறுபடியும் தொற்று. ஃபைசர், மோடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன், இப்படி. அப்போ இதில் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ அந்த ஊசி போட்டுக்கொள்ளக்கூடிய உரிமை என்பது, எந்த மருத்துவத்தை நான் தேர்ந்தெடுப்பது என்பது, எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது, எனது தனி உரிமை என்பதற்கான அழுத்தமான ஒரு அடிப்படை இருக்கிறதா இல்லையா? அதுதான் இங்கே கேள்வி. ஆனால் இன்னொரு பக்கத்திலிருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ஆனால் அதில் உண்மை இருக்கின்றது. மறுபடியும் அழைத்து சொல்கின்றேன், அதில் உண்மை இருக்கிறது. ஊசி ரெண்டு போட்டுட்ட உடனே கொரோனாவோ அதனுடைய வேரியன்ட்டோ உங்களை பாதிக்காத இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது இல்லையா? போட்டுக்கிட்டவங்களுக்கு நல்லது. கம்பெனிக்கு என்ன இருக்குது? மருந்து கம்பெனிக்கு. அதனால் என்னங்க பெனிஃபிட்டு? ஒரு ஊசியை போட்டதுனால நோய் வராது இதுக்கு மேலே, அது அவ்வளவுதான் அப்படின்னு ஆயிடுச்சிட்டோம்னா அதனால் கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டு சொல்லுங்க? இதுதான் ஆழமான கேள்வி. இங்கே தான் பெரு வணிகம் அடங்கியிருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் என்கின்ற அமெரிக்காவுடைய அமைப்பில் இருந்து பணத்தை கொடுத்து உருவாக்கப்பட்ட ஃபைசர், மோடர்னா போன்றவை அந்த நாட்டில், அந்த நாட்டு அரசால் ஃபைசர் மட்டும் $30 கொடுத்து வாங்கப்படுகிறது, மோடர்னா $42 வரைக்கும் பல்வேறு நாடுகளுக்கு விற்கிறது. எவ்வளவு தயாரிப்பு விலை? $1. என்ன விலைக்கு விற்கிறாங்க? $30 $42 வரைக்கும். எத்தனை மடங்கு? 30 to 40 times. அப்போ ஒரு வழியாக குத்திட்டு போனால் முடிஞ்சு போச்சு. திருப்பி குத்திக்கிட்டே இருந்ததுன்னா தொடர்ந்து வணிக லாபம் தான், தொடர்ந்து லாபம் தான். லாப மழை என்று சொல்லுவார்களே, எ வின்ஃபால் ப்ராஃபிட், அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதான் சொல்கிறேன், மருத்துவர் சொல்கிறாரு எல்லாம் இதெல்லாம் இப்படி தான். எவ்வளவோ மருத்துவர்கள், நல்ல மனம் கொண்ட மருத்துவர்கள், இந்த உலகத்தை ஏமாற்றக்கூடாது என்று நினைக்கக்கூடிய உண்மையான மருத்துவர்கள், அவங்களோட எண்ணிக்கை கம்மி தான். அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, தடுப்பூசி போடும் இடத்தில் தான் வேறொரு ஸ்ட்ரெயின், ஒரு புதிய வித கொரோனா உருவாகிறது, அப்படி உருவாகும் என்பது எல்லா வைரலஜிஸ்ட்டுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நோபல் பரிசு பெற்றவர், பிரான்சை சேர்ந்த ஒரு அறிவியலாளர் சொல்கிறார். வருது இணையதளங்களில், நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரல. அது வேற, அது வராது, அது வேற. ஏன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் வாடுறவங்க, நம்ம உயிர் அன்றாட வாழ்க்கை உழைப்பில் வாடுறவங்க, நம்மளுக்கு அவங்களுக்கான வித்தியாசம் இருக்குது, எனவே அது வராது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு மருந்தை பண்ணி விற்கிறவன் $1 செலவில் $30 to $42 வரைக்கும் அவன் லாபம் சம்பாதிக்கிறான்னா, அதில் இந்த பேட்டண்ட்டு எப்படி அறிவு சொத்துருமை, இதை கண்டுபிடிச்சாங்களாம், எப்படி இந்த நோயையே வந்துட்டு தடுக்காத ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த கடுப்பூசின்னு சொல்லலாம், தடுப்பூசின்னு சொல்கிறத விட இதை கடுப்பூசின்னு சொல்லலாம். கடுப்பேற்றுறானுங்க, காலங்காத்தாலேயே ஊசி போட்டுக்க மச்சான், ஊசி போட்டுக்க மச்சான். கடவுளை கூட நினைக்க முடியலைங்க, இவனில் தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. தடுப்பூசி போட்டுக்க மச்சான், தடுப்பூசி போட்டுக்க மச்சான். ஏன் மச்சான் போடலை? நிறுவனத்துக்கு நிறுவனம், நீங்கள் தடுப்பூசி போடல. ஏன்னா தடுப்பூசி போட்டு யாரே காப்பாற்றிருக்கிறீங்க? 10 லட்சம் கொத்து கொத்தா அவனும் சாவலை இல்லையா? அமெரிக்காவில் 2000 பேர் வரைக்கும் சாவறான் ஒவ்வொரு நாளும். என்ன பதில்? இன்னைக்கு 850,000 அவங்களுடைய கவுண்ட்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் 285 தான், அங்கே 2000 பேர், இங்கே 140 கோடி, அங்கே 26 கோடி பாப்புலேஷன். எங்கே இருக்குது பாருங்கள் நிலவரம். அப்போ இந்த நாட்டினுடைய இயல்பான எதிர்பார்த்தல் இந்த மக்களை காக்கிறது, தடுப்பூசிகள் அல்ல. நம்ம தான் கேட்குறோமே, தடுப்பூசி போட்டவங்களுக்கு மறுபடியும் வருதா? மறுபடியும் வந்தவங்களை ஊசி போட்டவங்க எவ்வளோ, ஊசி போடாதவங்க எவ்வளோ, கணக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். யாரும் சொல்கிறது இல்லையே.
கேட்காம இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளாட்டம், பதில் சொல்கிறதில்ல. சொன்னால் அந்த முகத்தரை கிழிஞ்சிடுவோம்னு நினைக்கிறாங்க. எனவே இதில் இந்த அறிவு சொத்துரிமையில் சம்பாதிக்கிறவங்க தான் ஒரு செகண்டுக்கு $1,000, ஒரு நிமிடத்திற்கு $60,000, ஒரு மணி நேரத்திற்கு x60 கவனிங்க $36,00,000. இப்படி சம்பாதிக்கிற போட்டி கொடுக்கக்கூடிய இந்த மருத்துவம் ஒரு வழியாக எல்லாருக்கும் அந்த நோய் போயிடுச்சுன்னா என்ன இருக்குது பயன்? தொடர்களே, இதை நான் சாதாரணமாக இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கூறவில்லை. இது தொடர்பாக இந்த கேன்சருக்கு வந்துட்டு மருந்தே இல்லைன்றாங்க இல்லையா, அது மருந்தே இல்லை என்றால் அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இதுதான் உண்மை. அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ட்ரக் ஏஜென்சி இப்படி கேன்சருக்கான பல்வேறுபட்ட கேன்சர் இருக்குது, பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, ஆஸ்ட்ரோஜெனிக் சர்க்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எலும்பில் வரக்கூடிய கேன்சர் இருக்குது, சதையில் வரக்கூடிய கேன்சர் இருக்குது, மூக்கில் வரக்கூடிய கேன்சர் இருக்குது, தொண்டையில் வரக்கூடிய லங்ஸில் வரக்கூடிய எத்தனை விதமான கேன்சருக்கும் மருந்து கண்டுபிடித்திருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆய்வுகள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம், ஆய்விற்காக அதிகமாக செலவு செய்யும் நாடு, கம்பெனிகள் அங்கே ஏராளம், அதில் வரக்கூடிய அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டு நோயை நீக்கக்கூடிய மருந்துகளுக்கு அங்கே ஒப்புதல் தரப்படுவதில்லை. இதை நான் வந்துட்டு கார்ப்பரேட் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு புத்தகம், ஜனநாயகம்னா மக்களுக்காக தானே, ஜனநாயக குடியரசுனா மக்களுக்காக தானே, இல்லை அது கார்ப்பரேட்டுக்கானது அப்படின்றத வந்துட்டு நான் ஆதாரபூர்வம் நிரூபிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினேன், வெளியிடலை. என்ன வெளியிட்டு என்ன இருக்குது, 30 நிமிஷம் பேசினாலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, 300 பக்கத்துக்கு புத்தகம் போட்டால் படிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் அது பண்ணலை. ஆனால் அதில் பண்ணும்போது அந்த புத்தகத்தை ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதும்போது அப்போ நான் பார்த்தேன், அமெரிக்காவில் இந்த மாதிரி புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, புற்றுநோய்க்கு தீர்க்கறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னம்னா அதனால் வரக்கூடிய, அதனால் ஆகக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கு $600 பில்லியன் பிஸ்னஸ் அடிபட்டு போயிடும். எவ்வளவு? 600 பில்லியன், 1 பில்லியன் 100 கோடி, 600 × 100 60,000 கோடி, $60,000 × 75 கணக்கு போட்டு பாருங்க. அப்ப என்ன, நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து கொடு, நோயை தீர்க்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சா அப்ரூவலே தராது, அவ்வளவுதான் நிறைய பேர். எனவே த லேண்ட் ஆஃப் இன்வென்ஷன் என்று அமெரிக்காவை சொல்கிறார்களே பொய்யல்ல, ஆனா இன்வென்ட் பண்ணது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வராது. இன்வென்ஷன் அப்படின்றதும் அந்த உழைப்புன்றதும் கண்டுபிடிப்புன்றதும் அரசு செலவில், ஆனால் கார்ப்பரேட்டு மருந்தை கண்டுபிடிச்சி அவன் மருந்தை உற்பத்தி செஞ்சு அவன் அடிச்சுட்டு போவான், அதுக்கு ஒத்துக்கிட்டு போனான், அதான் கேபிட்டலிசம். அதுக்கு ஒத்து போகிற அரசு, ஒத்து போகிற பாலிட்டி, உலகம் ஃபுல்லாக இருக்குது, இந்தியான்னு இருக்குது, குட்டுக்களவாணி முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறோமே அதுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் உலகத்தில் இருப்பதனால்தான் இப்படி நோய்க்கு தீர்வு என்று ஆகாத ஒரு தடுப்பூசியை குத்திக்கோ குத்திக்கோ குத்திக்கோன்னு எல்லா நாட்டிலையும் குத்துறாங்க. இதையெல்லாம் அந்த விவரத்தை எடுத்து சொல்றதுல பாதிக்கப்பட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட் சொல்றாரு, சரி நீ என்ன பண்றன்னு போது, நான் டெய்லி 4 பூண்டை சாப்பிட்டுட்டு மோரை குடிப்பேன், சரியா போகணும், அந்த கேன்சர் செல்லுங்களால் வளர முடியாது, எப்படிதான் நான் 30 வருஷம் வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த பூண்டு, இந்த மோர், இதில் இருக்கிற கூறுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்குது, நாம் தான் மறந்துட்டோம். நம்ம வெள்ளைக்காரன் கொடுத்த படிப்பை வச்சுக்கிட்டு, அதே அந்த கிளரிக்கல் நாலேஜ் வச்சுக்கிட்டு, ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு, இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து தட்டிக்கிட்டு, கார்ப்பரேட் கிட்ட தொண்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளோ தான் நம்ம. ஆனால் நீக்க முடியும், ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்டரி ஸ்டேஜ் எல்லா இடத்துல நீக்கக்கூடிய மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது, ஆனால் புழக்கத்துக்கு வரவில்லை. ஏனென்றால் அந்த வியாதி வந்தவனை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் பேஷண்ட்டு கிளையண்ட்டு ரெண்டுத்துக்கும் பெரிய வேதி இல்லை. இங்கே கூட ஒரு ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் பேர் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ்னு முடியும், ஹாஸ்பிட்டல் தானே முடியணும், ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் அப்படின்றான், ஒரு வணிக நிறுவனம். அப்போ அதிலிருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வணிக கூட்டங்களினுடைய பிடியில் உலக நாடுகளினுடைய அரசுகள் சிக்கி இருப்பதற்கான அத்தாட்சி போட்டுக்க போட்டுக்கன்னு சொல்கிறதும், குணப்படுத்தாத ஒரு ஊசியை கட்டாயம் என்று கட்டாயப்படுத்துவதும், அதுதான் இன்றைக்கு ஒரு பிரச்சனையாகி ஒவ்வொரு இடத்திலும் வெடித்து கொண்டிருக்கிறது, மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூட நான் சொல்ல நினைக்கின்றேன் மக்களே, அது என்னவென்றால் இந்த தடுப்பூசி போடாதவங்களால
தொற்று பரவும் அப்படின்ற மாதிரி ஒரு உருவகத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கு எதிராக நான் சொன்ன இந்த மருத்துவ அமைப்பு லான்செட் அதில் எழுதிய ஜெர்மனியைச் சேர்ந்த சூழலியல் மற்றும் சுகாதார பல்கலைக்கழக பேராசிரியர் கான்டர் கேம்ப் என்பவர் அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி ஊசி போடாதவர்களால் இது பரவுகிறது, அதிகமாக பரவுகிறது என்று சொல்லுவது போய், ஊசி போட்டவர்களால் பரவவில்லை என்று சொல்வதும் போய், உண்மை என்னவென்றால் ஊசி போட்டவர்களாலும் பரவுகிறது என்பதுதான் மெய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது லான்செட்டில் வந்திருக்கு. ஏதோ இது இல்லாதவங்க போடாதவங்களுக்கு பத்திக்கும் வரும், எதிர்பார்ப்பில் பொறுத்து பரவும், எல்லாருக்கும் பரவும். ஊசி போட்டவங்களேருந்து ஊசி போட்டவங்களே அதை பாதிக்குது அப்படின்னா அவங்களேருந்து பரவுறதுல என்ன கஷ்டம்? அப்போ ஊசி போட்டவங்க வந்துட்டு அவங்களளவுக்கும் பாதுகாப்பு இல்லை, மற்றவர்களுக்கும் அவங்க பாதுகாப்பு இல்லை. இதில் வந்துட்டு ஊசி போட்டவனான்னா ஊசி போடாதவனான்னா நான் சொல்கிறது விளங்குதுங்களா? நீங்கள் ஊசி போட்டவங்க, அதனால் உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் ஊசி போட்டிருக்கீங்க, அதனால் போடாத எனக்கும் நீங்கள் வந்துட்டு பாதுகாப்பானவர் அல்ல. உங்களை பாதித்தா என்ன பாதிக்கும், என்ன பாதித்தா உங்களை பாதிக்கும். அப்போ இதில் தடுப்பூசி எந்த விதமான மாற்றத்தை அல்லது வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? பதில் சொல்லுங்கள், பதில் தேடுங்க. அதைத்தான் இவர் கான்டர் கேம்ப் அவர் சொல்கிறார். எனவே நாம் நினைப்பதைப் போல ஜனநாயக அரசுகள் எல்லாம் சுதந்திர அரசுகளாக இல்லை. நாம் தான் ஓட்டு போடுறோம், நாம் தான் நீக்க போகிறோம், ஆட்சியை விட்டு போக போகிறோம். ஆனால் நம்மளுக்கு கட்டுப்பட்ட அவங்க இல்லை. அவங்க இந்த மாதிரி கார்ப்பரேட்டுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆட்சி செய்கிறார்கள். அதனால் தான் இப்படியான ஒரு நிலை. எனவே இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோகோவிச் இன்றைக்கு அவர் போராடுகிறார் என்றால் இன்னும் பலரும் இந்த போராட்டத்துக்கு வருவார்கள். கூடிய விரைவில் இந்த முகத்திரை கிழியும், அன்றைக்கு தெரியும் இந்த கார்ப்பரேட் மருத்துவ உலகம் எவ்வாறு இந்த உலகத்தை சுரண்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்காக உலக மக்களினுடைய உயிர் நாடியான எதிர்ப்பாற்றலை அது ஒழித்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை விளங்கும். அதுவரை நாமும் காத்திருப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.